ஆஃப்லைன்லேயும் சரி இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் சரிங்க, நீங்கள் 128 GB ஐஃபோன்லேருந்து 256 GB ஐஃபோன் வாங்கினோன்னா மினிமம் 10,000 ருபீஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அது ரொம்பவே அதிகம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 128 GB. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக இவங்க ப்ரொவைட் பண்ணுற ஐக்ளவுட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸோட பிளான்ஸை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 219 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 GB கொடுப்பாங்க. இப்போ ஆவரேஜாக ஒரு யூசர் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுவாங்கன்றத இந்த ரெஸ்பான்சஸில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 இயர்ஸ்னே மினிமமாக எடுத்துப்போமே, அப்படி பார்க்குறப்போ ஒரு மாதத்துக்கு 219 ரூபா ஆகிற இந்த ஐக்ளவுட் ஸ்டோரேஜுக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு 2628 ரூபா வரும், அதாவது 12 மாதத்துக்கு. இதுவே நீங்கள் இதே பிளானை 3 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா அப்போது 36 மாதத்துக்கு 7,884 ரூபா வந்துடுவாங்க. ஸோ 256 GB ஸ்டோரேஜ் இருக்கிற ஃபோனை வாங்காமல் ஐக்ளவுடுக்கு அதுக்கு பதிலாக 3 வருஷத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இது ரெண்டுத்துக்கும் இடையில வர ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டுமே 2,114 ரூபா, அதாவது இங்கே நீங்கள் சேவ் பண்ண போனோம். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னட்டு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் அப்போ அந்த ஆப்ஸோட டேட்டாவெல்லாம் உங்களால் ஐக்ளவுடுக்கு மூவ் பண்ண முடியாது. இன்கேஸ் 3.5 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஆண்ட்ராய்டு போகிறீங்கன்னா அப்போ அடிஷ்னலாக அந்த உங்களோட எல்லா டேட்டாவுமே அந்த ஐக்ளவுடில் தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவரை நான் பர்சனலாக ஐக்ளவுடுக்கு ஒரு வாட்டி கூட சப்ஸ்கிரைப் பண்ணதே இல்லை. நான் 128 GB ஸ்டோரேஜ் இருக்கிற ஃபோனை தான் இதுவரையுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம். இப்போ 2 TB ஹார்ட் டிஸ்க்கு இதை மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு இருக்கிறத வச்சு நீங்கள் சேல் டைமில் இ காமர்ஸ் வெப்சைட்ஸில் வாங்கினா உங்களுக்கு வெறும் 4,769 ருபீஸ்லேயே அந்த ஹார்ட் டிஸ்க் கிடச்சிரும். அந்த 128 GB 256 GB இடையில இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே 10,000 ரூபா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் அவங்களோட சிஸ்டம் டேட்டாவே ஒரு 16 GB பிடிச்சிரும்ட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ ரவுண்டாக இப்போ நம்ம 100 GB மட்டும் எடுத்துக்கிட்டாலே அதை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமான ஸ்டோரேஜை இந்த 4,700 ருபீஸ் கொடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதில் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸை தாண்டி மற்ற கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற ஃபைல்ஸையும் சேர்த்து இந்த ஹார்ட் டிஸ்க்லையும் நம்மளால் வச்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஐக்ளவுட் சர்வீஸையும் ஹார்ட் டிஸ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஐக்ளவுட் சர்வீஸ்க்கு வந்து நம்ம 3 வருஷத்துக்கு 7,884 ருபீஸ் பே பண்ணோம், வேற இந்த ஹார்ட் டிஸ்க்கு வெறும் 4,769 ருபீஸ் தான் பே பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு 3,115 ரூபா வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஃபார் அவர் வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த 219 ரூபா கட்டிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டவுன் த லைன் ஆப்பில் இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ரைஸையும் கூட ஏற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கு போகிறது தான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன். என்ன தான் நம்மள்ட்ட ஐக்ளவுட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலுமே நம்ம டேட்டாவை கண்டினியூஸாக க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் இருந்தால் தான் கொஞ்சம் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மினிமமாக ஸ்டார்ட் ஆகிற இன்டர்நெட் பிளான் வந்து 470.82 பைசே பர் மந்த். இதை வந்து நீங்கள் 3 இயர்ஸ்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 16,949 ருபீஸ் வரும். இதை நீங்கள் 1% நியூ காயின்ஸ் தர டாடா நியூ HDFC கிரெடிட் கார்டுலேருந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 169 ருபீஸ் வந்துடும். பட் இதை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டுலேருந்து பே பண்ணாதீங்க. எதனால்னா நான் ரீசெண்டாக 6 மந்த்ஸ் பில் கிளியர் பண்ணப்போ எனக்கு அதில் எதுவுமே கிடைக்கல. நீங்கள் இந்த ஒய்ஃபை பில்லை 1 இயருக்கு அட்வான்ஸாக கிளியர் பண்ணால் அப்போது அவங்க உங்களுக்கு 1 மந்த் அடிஷ்னலாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ IPL டைம் ஓடிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 50 டேஸ் வரையிலுமே கூட ஃப்ரீயாக அவங்க டேட்டா கொடுத்துருவாங்க. இவ்வளோ கேல்குலேட் பண்ணியும் ஆப்பிள் இந்த பாக்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ண மாதிரி நம்மளும் இந்த சார்ஜரோட காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ண மாந்துட்டோன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு 1,699 ருபீஸை போட்டால் ஐஃபோனோட டோட்டல் காஸ்ட் வந்து இவ்வளோ வரும். இப்போ இந்த ஐஃபோன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வாங்க போகிற எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த வாங்குற டைமில் நம்ம அந்த டோட்டல் வேல்யூவை தான் பார்க்குறமே தவிர்த்து அதோட எவ்ரிடே வேல்யூவை நம்ம பார்க்கறதே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுப்போம், பட் அதை ரொம்பவே ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி யாரும் இந்த எவ்ரிடே வேல்யூவை கல்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அங்கே தான் அந்த 72 ரூல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் உள்ளே வருது. இந்த 72 ரூல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி அப்ளை பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஷர்ட்டை 720 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன்னா இதை நான் எத்தனை வாட்டி போடுறேன்றத நான் கண்டிப்பாக கவுண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மினிமம் நான் இந்த 72 டைம்ஸ் வச்சு போடுவேன் அசியூம் பண்ணோன்னா அப்போ 720 ருபீஸ் டிவைடட் பை 72 பார்த்தா என்னோட பெர் காஸ்ட் வேல்யூ வந்து 10 ருபீஸ் இங்கே வருது. பட் இந்த ஃபோன்ன்றத வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இங்கே வந்து இந்த ரூல் ஆஃப் 72 போட்டோன்னா அப்போ வெறும் அது 2.5 மாதம் வந்த கணக்கு தாங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி இந்த ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M2, அதை வந்து நான் ஒரு 911 டேஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபோனோட விலை வந்து 8,499 ரூபா. ஸோ இந்த 911 டேஸ்னால இந்த 8,499 ரூபாவை டிவைட் பண்ணால் அப்போ வந்து இங்கே எனக்கு பெர் டே காஸ்ட் 9 ருபீஸ் 32 பைசே வருது. பட் நான் இந்த மார்ச் 2023 அப்போ தான் iPhone 13 வாங்கினேன், அதோட காஸ்ட் வந்து நான் வாங்கினப்போ 49,529 ருபீஸ். இன்றைக்கு வரைக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் நான் 358 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு பெர் டே காஸ்டிங்காக 138.34 ருபீஸ் வருது. கிட்டத்தட்ட என்னோட பழைய ஃபோனை விடவே இது 6 மடங்கு விலை அதிகம். அந்த 6 மடங்கு விலை அதிகம் எப்படி வந்ததுன்ட்டு நான் சொல்கிறேன். இதே ஃபோனை நான் அந்த பழைய ஃபோன் மாதிரி 911 டேஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்ட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ஃபோனோட பெர் டே காஸ்ட் வந்து எனக்கு 54.36 ருபீஸ் தாங்க வரும். போன ஃபோனை விட இந்த ஃபோனோட பெர் டே காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த ஃபோனில் நான் எந்த அளவுக்கு அதிக மடங்கில் செலவு பண்ணியிருக்கேன்ட்டு பார்ப்போம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்த்தா
5.8 டைம்ஸ் வருதுங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஆல்மோஸ்ட் 6 டைம்ஸ். இதுவே நான் மட்டும் கண்டென்ட் க்ரியேட்டராக இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த ஃபோனை இது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே செல் பண்ணியிருப்பேன். எதனாலன்ட்டு கேட்டிங்கன்னா, நான் எதுக்காக நார்மலான லிங்க்டின், நியூஸ் லெட்டர், பாட்காஸ்ட் கேட்கறதுக்கு இப்படி ஒரு ஹையண்டில் இருக்கிற ஃபோனை யூஸ் பண்ணோம், அதுக்கு நான் ஒரு குவாலிட்டியான இயர்ஃபோன்ஸ் வாங்கினாலே எனக்கு அது போதும்ன்ட்டு தோணுது. பின் குறிப்பு, நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்லையுமே நான் எண்டிங்கில் மணிரூல் சொல்லி தாங்க முடிக்கிறேன். பட் இந்த மணிரூல் எதுவுமே வந்து புக்ஸுக்கு அப்ளிகபிள் கிடையாது. எதனால்னா, நான் ஆல்ரெடி டிடோரா எஃபெக்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எப்படி நம்ம புக்ஸுக்கு வந்து செகண்ட் ஆர்டர் திங்கிங்கை எக்ஸிபிட் பண்ணுறோம், அதனால் லாங் ரன்ல நம்மளுக்கு நெட் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்றத பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபுல்லாக இருந்திருக்கோன்றது எனக்கு 100% தெரியும். எதனாலனா, நான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி பார்த்த வர ஒரு ஃபோனை டெக் வைஸ் எப்படி வாங்கலான்ட்டு தான் நிறைய ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. பட் ஃபைனான்ஷியலாக அதை டீகோட் பண்ணி எப்படி வாங்கலான்ட்டு எந்த ஒரு ஆர்டிகலுமே இல்லை. பட் நம்ம வாங்குற அந்த ஒரு ஃபோன் வந்து நம்மக்கிட்ட 3-5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ அந்த ஃபோனை வாங்கிறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியலாக இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நீங்கள் இன்கேஸ் புதுசாக ஒரு ஃபோனை வாங்க போகிறவராக இருந்தால், அந்த ஃபோனை எப்படி முடிஞ்ச அளவுக்கு விலை குறைச்சி வாங்கலாம், எந்தவித கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணாமன்றத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போவே போயிட்டு அதை பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் போட்ட கேல்குலேஷன் வேணும்னா, டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கிற நியூஸ் லெட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் மெயில் தேடி தானாக எக்ஸல் ஷீட் வரும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.